தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவரானால் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்றால் சரியா? பாருங்கள், இதுதான் காரியம். இது போல காரியமும் இது போலும் யோசிப்பதும் தவறான நம்பிக்கையும் உங்களை ஜெபிக்க விடாமல் செய்துவிடும். காரணம், என் தேவைகளை தேவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. மத்தேயு 6 அதிகாரத்திலே அந்த மலை பிரசங்கத்திலே இயேசு ஜெபத்தை குறித்து பேசினார். இங்கே அவர் சொன்னார், தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல இருக்க வேண்டாம் என்று சொன்னார். ஏனென்றால் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த காரியத்தின் நிமித்தம் தான் ஜனங்கள், என் தேவன், என் பிதா என் தேவைகளை அறிந்திருக்கிறார், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்கள், அடுத்த வசனம் இவ்வனமாய் சொல்கிறது, இவ்வனமாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், உங்கள் தேவைகளை பிதாவானவர் அறிந்திருக்கிறபடியால் ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. இன்னொரு வகையாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே பிதாவானவர் அறிந்திருக்கிறார், அப்பொழுது கேளுங்கள். இன்னொரு வகையாக சொல்ல வேண்டுமென்றால், தேவன் சொல்கிறார், இந்த ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வர நான் வைத்திருக்கிறேன். தயவு, ஞானம், அமேன், மற்றும் ஆரோக்கியமும் சுகமும், அமேன். ஆனால் உங்கள் பட்சத்தில் எனக்கு ஒரு காரியம் வேண்டும். அது என்ன? நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், நீங்கள் சம்மதிக்க வேண்டும். நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் விருப்பத்துக்கு மீறி என்னால் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. உங்கள் விருப்பம் இல்லாமல் என்னால் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? ஜெபம் என்றால் திறந்த இருதயமும் திறந்த மனமும் திறந்த வாழ்க்கையும் திறந்த கைகளும். இதை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனிடத்தில் ஒன்றும் கொண்டு வருவதில்லை. நம் எல்லோரும் ஒன்றுமில்லாதவர்கள். ஆதாரமாகிய தேவன் தான் நம் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருகிறார். ஆகையால் ஜெபம் என்பது நான் திறந்த கைகளாக இருக்கிறேன் என்று சொல்வதுதான். ஒரு மனிதன் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் தேவன் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. மூடிய மனமும் மூடிய இருதயம் மூடிய சிந்தையும் இருக்கும் என்றால் தேவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கட்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆகையால் தான் ஆமேன் என்பதற்கு அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்வது. அது ஒரு ஜெபம், அது ஒரு சின்ன ஜெபம், எனக்கு தெரியும். ஆமேன், அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஆமேன் என்று சொல்லும்போது தேவன் தூதர்களை பார்த்து அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்வார். அந்த ஸ்திரீக்கு அது தேவை, சரி, அவள் மீது ஊற்று. இன்னொரு சொல்வார், ஆமேன், சரியா, தூதரை பார்த்து இவருக்கு அது வேண்டும், அவர் மீது ஊற்று என்று. காரியம் இதுதான், உங்களுக்கு அது வேண்டுமா? உங்களுக்கு தேவை என்றால் உங்களுக்கு வேண்டும் என்று தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வாயையும் கைகளையும் திறந்து, அதுதான் ஜெபம். பாஸ்டர், நான் எவ்வளவு காலம் ஜெபிக்க வேண்டும்? நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஏன் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? ஏன் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? காரணம், அங்கே சத்ரு இருக்கிறான். நான் சொன்னேன், இது ஏதோ தோட்டமா இருந்து சத்ரு இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் நினைத்தால் போதும், அதற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் நாம் விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். நம் திறந்த கைகளை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஜெபத்தின் மூலமா அப்படி செய்ய முடியும்? இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் அதிகாலையில் எழும்பி ஜெபித்தார். தேவகுமாரனே ஜெபித்திருப்பார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். நீங்கள் கேட்காதனாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் தான் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள். ஆகையால் நீங்கள் பொறாமலவர்களாய் இச்சிக்கிறவர்களாய் பகைக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யாக்கோபு 4 அதிகாரம், நீங்கள் இச்சத்தும் பொறாமலவர்களாய் இருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிறகு நீங்கள் மக்களுடைய நற்பெயரை கெடுக்கிறீர்கள். நீங்கள் கெட்ட வார்த்தை சொல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் பொறாமலவர்களாய் இருக்கிறீர்கள் அவர்களிடத்தில் இருப்பதற்காக. ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் கேட்கவில்லை. அமேன். பாருங்கள், நம்ம இடத்துல இல்லாத போது எனக்கு ஒரு சம்பவம் தாவிதை குறித்து எனக்கு ஞாபகம் வருகிறது. வேதம் சொல்கிறது, தாவிதுக்கு அந்த வயதில் அந்த காலத்திலே ராஜாவுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள், சரியா? அப்படி இருந்தும் அந்த மனிதனுடைய மனைவியை இவர் தேர்ந்தெடுத்தார். அந்த பெண்ணுடைய விபச்சாரம் செய்தார். அந்த பெண்ணுடைய பேர் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். என்னது? பட்சேபால். அவள் குளிக்கும் பொழுது தாவிது பார்த்தார், சரியா? அவளோட விபச்சாரம் பண்ணி ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்து அவளுடைய புருஷனை கொன்று போட்டார். பிறகு தேவன் தாவீதிடத்திலே தீர்க்கதரிசியை அனுப்பினார். தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொன்னார். இதை வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், தேவன் சொன்னார், நான் உன்னை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காய் நான் இதை செய்தேன், நான் இதை கொடுத்தேன், நான் உன்னை ஆசீர்வதித்தேன். தேவன் சொன்னார், இது போதாமல் இருக்கும் என்றால் நான் உனக்கு இன்னும் அதிகமாய் கொடுத்திருப்பேன். நீங்கள் இதை கேட்டீர்களா? மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். ஒரிஜினல் கிரேக்கிலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து தேடிக்கொண்டிருங்கள், நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். தொடர்ந்து தட்டி கொண்டிருங்கள், கதவு திறக்கப்படும். இந்த வருஷம் கதவு திறக்கும். ஆங்கிலத்தில் ஆஸ்கிங் ஏ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது, சீக்கிங் எஸ் என்ற எழுத்தில் இருக்கிறது, நாக்கிங் கே என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது. ஆஸ்க், கேளுங்கள்.